சென்னை விமான நிலையத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளரிடம் கூறியதாவது, முதலமைச்சர் சரித்திர புத்தகத்தை சரியாக படிக்க வேண்டும், முதலமைச்சர் என் மீது கிரிமினல் அவதூறு வழக்கு போட்டுள்ளார், போதை விளக்கில் கைதான ஜாபர் சாதிக்குடன் தொடர்பு பற்றி திமுக விளக்கம் அளிக்க வேண்டும், என் மீது வன்மத்தை தீர்த்துக் கொள்வது பதிலல்ல, மக்கள் பதில் கேட்டால் சொல்லாமல் இருப்பதால் மக்களுக்கு முதலமைச்சர் மீது சந்தேகம் அதிகமாகிறது, சென்னையில் உள்ள குடோனில் நடத்திய சோதனைகளில் லேபாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் உள்ளது, எங்களுக்கு சந்தேகங்கள் விடை கிடைத்துக் கொண்டிருக்கிறது, ஆனால் முதலமைச்சர் எங்கள் அப்பன் குதிரைக்குள் இல்லை என்பது போல என் மீது வழக்கு தொடர்ந்து நான் தப்பு எதுவும் செய்யவில்லை என்று சொல்வது போல உள்ளார். முன்னாள் முதலமைச்சர் எதுவும் தெரியாமல் பேசுவது ஆச்சரியம் மட்டுமல்ல, வருத்தம். நாகாலாந்து, இமாச்சல பிரதேசம், குஜராத் போன்ற பகுதிகளில் முந்திரா துறைமுகத்தில் பிடித்திருப்பதற்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் அரை வேக்கட்டுத்தனமாக பதில் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு தொடர்பு இருப்பதை தான் குற்றம் சாட்டுகிறோம். பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் உர்ஜிதம் செய்கிறார். போதைப் பொருட்களை மத்திய அரசின் துறைகள் பிடித்து நடவடிக்கை எடுக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் யாரை காப்பாற்ற அறிக்கை விடுகிறார் என கூறினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்திகளுக்கு பதிலளித்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், 2019 மோடிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி அதன் வாயிலாக 38 எம்பிக்களை பெற்று தமிழகத்திற்கு எந்த திட்டங்களையும் செய்யவில்லை என்றாலும் நாங்கள் 38 எம்பிக்களை ஜெயித்தோம் என்ற காரணத்திற்காக வைத்திருந்தார்கள். இந்த முறை அப்படி ஒரு மோடி எதிர்ப்பை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் முதலமைச்சர். அவருடைய முயற்சி ஒருபோதும் வெற்றி பெறப்போவது கிடையாது. நாளை நாகர்கோவிலுக்கு முதலமைச்சர் வருகிறார். பிரதமர் என்கின்றவர் நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு எப்படி சுற்றுப்பயணம் செல்கிறார் என்பதை அவரை பார்த்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரத்தை ஒரு இடத்தில் வைத்து குவித்துக் கொண்டு ஒரு குடும்பத்திடம் வைத்துக் கொண்டு அத்தனை பேரையும் அடிமைப்போல் நடத்தாமல் ஜனநாயக ரீதியில் இந்த நாட்டை நடத்திக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி இருக்கிறார். தமிழகத்தில் பிரதமர் மோடியின் வருகை ஒவ்வொரு முறையும் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துகிறது. போதைப் பொருள் வழக்கில் தொடர்புடைய ஜாபர் சாதிக் தமிழகத்தின் முதல் குடும்பத்துடன் எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும். எவ்வளவு உதவிகளை அவர் செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். முதலமைச்சர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். தமிழகம் பெண்களுக்கு எதிராக அதிகம் குற்றம் நடக்கும் மாநிலமாக மாறி வருகிறது என கூறினார். தமிழகத்திலும் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்த நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, குடியுரிமை திருத்த சட்டம் முழுக்க முழுக்க மத்திய அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. மத்திய அரசின் வரம்பில் உள்ள சிஏஏவை தமிழக அரசால் எப்படி நிறுத்த முடியும்? காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை குடியுரிமை திருத்த சட்டம் அமலாவது உறுதி. ஸ்டாலின், பினராயி விஜயன், மம்தா பானர்ஜி ஆகியோர் வாக்கு வங்கி அரசியல் செய்கின்றனர். சிஏஏ யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்கான சட்டம் அல்ல. இந்து கிறிஸ்தவ வாக்குகளுக்கு குடியுரிமை அளிக்க சிஏஏ சட்டம் என கூறினார். திமுகவின் அபல ஆட்சியை அம்பலப்படுத்திக் கொண்டுதான் இருப்போம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை கூறியிருப்பதாவது, சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் தலைவரான முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பிடிபட்டு சுமார் ஒரு மாதமாகிறது. தமிழகத்தில் உள்ள போதைப் பொருள் புழக்கம் குறித்து பிரதமர் மோடி கவலை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரித்து விட்டது என்ற உண்மையை கூறியதற்காக என் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். மக்களுக்கு திமுக ஆட்சியின் அவலம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவதூறு வழக்கு தொடர்ந்து எங்கள் குரலை முடக்க முயற்சி வெற்றி பெறாது. தொடர்ந்து மக்கள் மத்தியில் உங்கள் அவல ஆட்சியை அம்பலப்படுத்திக் கொண்டுதான் இருப்போம் என கூறினார். மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, 2010 காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிஏஏ சட்டத்தை திமுக ஆதரித்துள்ளது. காங்கிரஸ் கட்சி காலத்தில் சிஏஏ சட்டத்திற்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 வருடங்களாக எண்ணத்தை கிழித்தார்கள். இனி வெற்றி பெற்று எண்ணத்தை கிழிக்கப் போகிறார்கள். தமிழக மக்களின் ஜீவாதார பிரச்சனைகளுக்காக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்தது என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள்? கூட்டணி அமைக்க வலுவில்லாதவர்கள் தான் பயப்பட வேண்டும். வலு உள்ளவர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அதிமுக தில்லாக வலுவுடன் உள்ளது. மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது 10/11 பார்க்க வேண்டும். மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்த திட்டங்களை பிரதமர் மோடி சொல்ல வேண்டும் என கூறினார். தற்போது தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்தப்படாது என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்த நிலையில் முட்டாள், அது காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கானது, தமிழ்நாட்டுக்கானது அல்ல என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். பிரபல செய்தி சேனல் ஒன்று சிஏஏ குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினின் கருத்தை செய்தியாக பதிவிட்டிருந்ததை சுட்டிக்காட்டி இந்த பதிவை அவர் போட்டுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு சென்னையை அடுத்துள்ள பம்பலில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் ஒன்றில் பேசிய தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், நாங்கள் எவ்வளவோ பிரதமரை நாங்கள் சந்தித்துள்ளோம், ஆனால் இவ்வளவு மட்டமாக பேசக்கூடிய பிரதமரை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. திமுகவே அழித்து விடுவேன் என கூறியுள்ளார். நான் மட்டும் அமைச்சர் பொறுப்பில் இல்லாமல் இருந்திருந்தால் அவரை பீஸ் பீஸாக இருப்பேன் என கூறினார். இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன் கொலை மிரட்டல் விடுத்ததாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சைசை ரஞ்சன் டெல்லி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் கொலை மிரட்டல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உட்பட 5 பிரிவின் கீழ் அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஏற்கனவே சனாதனம் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் உதயநிதி மீது வட மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் மற்றொரு திமுக அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு இது சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.